ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டுலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க எம்ஆர்பி போர்டுலேருந்து. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழ்நாடு எம்ஆர்பிலேருந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரி வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க, தேட்டர் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்திருக்கோம் லெவல் த்ரீல உனக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி வந்து 16,600 ரூபாயிலேருந்து 52,400 வரைக்கும் உனக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து வேகன்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோட்டலே வந்து 335 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி வந்து ஸோ கம்யூனிட்டிவேஷன் உங்களுக்காக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, பிசிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, பிசிஎம்மில் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, எம்பிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டினேமே தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த கேட்டகிரி வந்து பார்த்தா ஜென்ரலுக்கு எவ்வளோ, உமனுக்கு எவ்வளோ, அந்த மாதிரி 1/1 வந்து பிரிச்சிருக்காங்க. பிஎஸ்டியும் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ 335 வேகன்சி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியிலேருந்து வந்து பார்த்தா 1/1 பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டிக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றது வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டோட்டலாக வந்து 335 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் 3/2/2023லேருந்து 23/2/2023 நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஒரு 20 நாட்கள் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து எல்லாருக்குமே 18 வயசு ஏஜிமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஓசி கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 32 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும். இதுவே நீங்கள் எஸ்சியாக இருக்கீங்க, எஸ்டியாக இருக்கீங்க, பிசிஎம்பிசினா உங்களுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜிமெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் வேணாலும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் 12% ஏஜிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 1/1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வேலையப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதாவது நீங்கள் 12th வந்து பாஸ் பண்ணிக்கும் வித் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி அண்ட் ஜுவாலஜி அல்லது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோ. 12th சயின்ஸ் குரூப் அல்லது மேக்ஸ் சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 1 இயருக்கான சர்வேட் கோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. தேட்டர் டெக்னீஷியனுக்கான 1 இயருக்கான கோர்ஸ் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும் வித் சயின்ஸ் சப்ஜெக்டோட. அது கூடவே 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர் டெக்னீஷியனுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த வேலைவாய்ப்பு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க மார்க் இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வந்து கிடையாது, நீங்கள் எடுத்த மார்க் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி வெயிட்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது சர்வேட் கோர்ஸ் நீங்கள் தேட்டர் அஸ்டனுக்கான படிச்சிருப்பீங்க, அதுக்கான கோர்ஸ் வந்து 50% மார்க் அதிலேருந்து எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து 12th மார்க் வச்சு 30% மார்க் எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து 10th வச்சு 20% மார்க் வந்து பார்த்தா 10th குவாலிஃபைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 10th 12th உங்களுடைய சர்வேட் கோர்ஸில் யார் அதிகபட்ச மார்க் எடுத்திருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வேலையை வந்து போகும். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்சி எஸ்டி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 300 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி அவங்களுக்கு வந்து 600 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு சேம் தோருக்கு பாருங்கள் வெப்சைட் கொடுத்துருக்காங்க, mrb.tngovernment.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் பேஜில் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, 1/1 நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எலிஜிபிள் இருந்தால் தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஹோல்ட் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.